அனைவருக்கும் தஞ்சை சுகுமாரின் வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த ஓணம்பாக்கம் அறப்பள்ளி அந்த மலைப்பள்ளிக்கு நாங்கள் அனைவரும் வழிபாடு ஏற்ற வந்தோம். மிக இயற்கையான சூழல். இதுபோன்ற சமண பள்ளிகள், சமண மலைகள் தமிழகங்கள் எங்கும் இருக்கின்றன. இந்த சமண பள்ளியிலே அந்த காலத்திலே நல்ல அறங்களை சமண முனிவர்கள் உரைத்திருக்கிறார்கள். பொதுவாக அவர்கள் அறங்களை சொல்லும் பொழுது நிலையாமையை உணர்த்தி சொல்லியிருக்கிறார்கள். நிலையாமையை சொல்லும் பொழுதே அறத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக நாளடியாரிலே ஒரு சமண முனிவர் நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின ஒன்றின வல்லே செய்யும் செய்க சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று. நின்றன நின்றன நிலையாய் நிலையா என்ற உணர்ந்து நாம் நிலைபெற்றிருக்கிறது என்பதெல்லாம் நிலையற்றன நிலையற்றன என்பதை உணர்ந்து ஒன்றின ஒன்றின வல்லே செய்யும் செய்க செய்யக்கூடிய அறங்களை உடனுக்குடன் செய்க. ஏனென்றால் வந்தது வந்தது கூற்று. எவனானவன் உங்கள் உயிரை பறிக்க வந்து கொண்டிருக்கிறான் என்பது இந்த பாடலின் கருத்தாகும். இதுபோன்ற நிலையாமை என்ற கருத்தை சமண முனிவர்கள் இதுபோன்ற மலைகளிலே இருந்து எடுத்து ஏம்பிருக்கிறார்கள். மன்னர்களும் இந்த சமண பள்ளிகளுக்கு வந்து அறம் கேட்பதுண்டு. எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன கதையை சொல்வார்கள். அந்த காலத்தில் ஒரு மன்னன் ஒரு சமண மலைக்கு அந்த பள்ளிக்கு சென்றான். சென்ற மன்னன் அங்கிருக்க சமண முனிவரை பார்த்து மிகவும் நான் வெறுத்து போயிருக்கிறேன், ஏன் மன்னனாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். உடனே அந்த சமண முனிவர் அந்த மலைத்தொகையில் இருக்கக்கூடிய சமண முனிவர் உலக இயற்கை மெய்மையை நீ உணர வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு கருத்தை சொல்கிறார். அது நாளடியாரிலே வருகிறது. யார் உலகத்து ஓர் சொல்லில்லாதா, யார் உபாயத்தின் வாழாதார், யார் கரைபோக செல்லும் உயித்தார் என்று அந்த பாடலை சொல்கிறார். அதாவது இந்த உலகத்திலே ஒரு பழி சொல் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு உபாயம் செய்து வாழாதவர்கள் யாரும் இல்லை. நீ அரசனாக இருக்கிறாய், மற்றவர்கள் வேறு தொழிலை செய்கிறார்கள். அதே நேரத்திலே கரைபோய செல்வம் உயித்தார் யார் என்றால் கடைசி வரைக்கும் செல்வத்தோடு வாழ்ந்தவர்கள் யார் இருக்கிறார்கள், யாரும் இல்லை. இதுபோன்ற நிலையாமையும் மெய்மையும் நீ உணர வேண்டும், உணர்ந்து நல்ல அறங்களை செய்ய வேண்டும் என்று அந்த சமண முனிவர் அந்த மன்னனுக்கு கூறினார். இதுபோன்ற அந்த மலைக்குகைகளிலே சமண பள்ளிகளே இருக்கக்கூடிய சமண முனிவர்கள் நல்ல அறங்களை உரைத்தார்கள். அது மட்டுமில்லாமல் தானங்களை செய்தார்கள். அதாவது சாஸ்திர தானம், ஔஷத தானம், அதாவது மருந்து குழிகள் மூலமாக மருத்துவம் பார்த்தார்கள். இதுபோன்ற பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சமண பள்ளிகளிலே சமணர்கள் இந்த பொதுமக்களுக்கு இதுபோல சேவையை செய்திருக்கிறார்கள். இதுக்கு ஆதாரமாக கல்வெட்டுகளும் சமண படுக்கைகளும் இருக்கின்றன. இதுபோன்ற சமண மலைகளுக்கு நாம் செல்ல வேண்டும். அவ்வாறு சென்று ஏதோ வழிபட்டால் கூட போதும், அப்பொழுதுதான் இந்த சமண மலைகள் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். எனவே அறம் தழைக்கவும் சமண பள்ளிகள் நிலைத்து நிற்கவும் நாம் அனைவரும் இந்த சமண மலைகளுக்கு வருகை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்புடன் தஞ்சை சுகுமார்.